டேரிங் கிரைஸ், நாம் சில வாக்குத்தத்தமான வசனங்களை சொல்லி இப்பொழுது நாம் ஜெபிக்கப் போகிறோம். என்னோடு கூட இணைந்து வார்த்தைகளை அறிக்கை செய்து நீங்களும் இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது, நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று சொல்லி உடன்படிக்கை செய்து ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்த தேவன் கண்டிப்பாக உங்களையும், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை ரட்சித்து உங்களை மீட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று ஒரு மிகவும் நெருக்கமான நெருக்கத்தின் நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் யாக்கோபோடு கூட பேசின வார்த்தை, என்ன ஆகுமோ வாழ்க்கையில் அடுத்தது வாழ்வா சாவா என்ற சூழ்நிலையில் நின்று கொண்டிருந்த யாக்கோபோடு கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் என்னென்ன வாக்குத்தத்தங்களை தீர்க்க தரிசனமாய் உங்களிடம் பேசியிருக்கிறாரோ அந்த வார்த்தைகள் முற்றிலுமாய் நிறைவேறும் வரை கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை. காரியங்கள், நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் எதை செய்தாலும், ஒருவேளை இதுவரை தோல்வியின் விளிம்பில் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம், வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது என்ற அங்கலாய்ப்போடு கூட இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து எல்லாவற்றையும் நான் வெற்றியாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். சொந்து போகாதீங்க, தைரியமாயிருங்க, நம்பிக்கையாயிருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று ஆதாமுக்கு கர்த்தர் வாக்குரைத்தார். அதன்படி ஆதாமின் விழா எலும்பிலிருந்து ஒரு மனுஷியை உருவாக்கி, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஒரு ஏற்ற துணையை கர்த்தர் உருவாக்கினார். ஒருவேளை திருமணத்தில் உங்கள் வாழ்க்கையில் தடை இருக்குமானால், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் தடை இருக்குமானால், என் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கென்று ஏற்படுத்தின ஒரு துணையை உனக்கு நான் கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். சோர்ந்து போகாதீங்க, தைரியமாய் நம்பிக்கையாய் இருங்கள். நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்குரைத்த தேவன் உங்களுக்கும் இந்த வாக்குத்தத்தை, இந்த உடன்படிக்கையை கர்த்தர் சொல்லுகிறார். எந்த காரியத்திலும் பயப்படாமல் நம்பிக்கையாய் தைரியமாய் என்னோடு கூட என் தேவன் இருக்கிறார் என்கிற வாஞ்சையோடு கூட தைரியத்தோடு கூட நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய முற்படும் போது என் தேவன் உங்களோடு கூட இருந்து அசாத்தியமான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.